எலான் மஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்வீனின்னு சொல்லக்கூடிய ஒரு 19 வயசு பையனுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியிருக்காரு. எதனால் பிளாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், பொலிட்டீஷியனாக இருக்கட்டும், ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் இவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் மாதிரி போட்டு லைவ் கமெண்ட்ரி மாதிரி சொல்லியிருக்கான். அவங்களுடைய கார் எந்த இடத்துல இருக்குது, எந்த இடத்துல நிற்குது, எங்கே இடத்துல வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்காக வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்கான். அதில் எலான் மஸ்குடைய ஃப்ளைட்டும் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கான். அதனால் எலான் மஸ்க் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவன் கூட ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. ஸோ உன்னுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணு, நான் அவனுக்கு $5,000 கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பையன் வந்து எனக்கு $50,000 கொடுத்தாதான் நான் வந்து டீஆக்டிவேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்கான். அதுக்கு ஆன்சர் யோசிச்சு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு விஷயமும் கேட்டிருக்கான். கூடவே எனக்கு உங்கள் கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், அதுக்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்கான். உடனே அதுக்கு எலான் மஸ்க் ஓகே நீ வந்து இன்டர்ன்ஷிப் பண்ண என்னுடைய கம்பெனியில் அண்ட் உன்னுடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ண, நான் உனக்கு $50,000 நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவருடைய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணியிருக்காரு. ஓகே, இந்த ஸ்டோரி கேட்கும்போது என்ன தோணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எலான் மஸ்காக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எலான் மஸ்க் வந்து அவருடைய காலேஜ் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தயாரித்த ஒரு கேமை வந்து பார்த்தீங்கன்னா $500 வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருந்தார். இந்த பையன் அவருடைய கம்பெனியில் இன்டர்ன்ஷிப்பும் கேட்டு அந்த அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு $50,000 கேட்டிருக்கான். செமலை.